அழைக்கிறான் மாதவன். திருமாறன் அண்ணாவுக்கு வணக்கம். உங்ககிட்ட நான் வந்து கடன் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா, அது மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் மிகப்பெரிய மன தெளிவு எனக்கு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த தெளிவு எனக்கு கிடச்சது இல்லைண்ணா. ஏகப்பட்ட நானும் சாமி கும்பிடுவேன், இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன், பட் அந்த தெளிவு எனக்கு கிடைக்கல. கடவுளே அந்த ரூபத்தில் வந்து எனக்கு இதெல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு, இது பண்ணு அதை பண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு கூட பிறந்த தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த சொர்க்கம் நரகம் என்பது உண்டா அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்குது. பொதுவாக இந்த மனிதர்கள் வந்து என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் என்பது ரொம்ப ஜாஸ்தி. அப்போது இந்த சொர்க்கம் நரகம் இருக்கா அப்படின்ற கேள்வி ஏன் வருது அப்படின்னா, பயத்தோட அடிப்படையில் வருது. அப்போது நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் நரகத்துக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, அங்கே சில கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்கும் சொல்லி சொல்கிறாங்களே, அது நம்மளுக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்போ இந்த சொர்க்கம் நரகம் என்பது உண்டா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, யாருக்கு இந்த கேள்வி வரும், பயம் இருக்கிறவங்களுக்கு கேள்வி வரும். இப்போ இதுவே நீங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பர் உங்கள் கையில் கொடுத்துறாங்க, கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க, இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக எக்ஸாம் நீங்கள் பண்ண போகிறது இல்லை அப்படின்றது தெரியும். ஏன்னா நீங்கள் சரியாக படிக்கலை அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். இப்போ இதுவே நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்றது. போயிட்டு அசால்ட்டாக நம்ம காலேஜ், அடுத்த காலேஜில் வந்து நம்ம போயிட்டு அட்மிஷன் சீட் வாங்குவோம், அடுத்தடுத்து ப்ராசஸ் என்னவோ பண்ணுவோம். நீங்கள் சரியாக எழுதலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஒருவேளை பாஸ் ஆகிடுவோமோ, ஒருவேளை ஃபெயில் ஆகிடுவோமோ, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம சரியாக எழுதலை அப்படின்றது. அப்போ நீங்கள் இங்கே வாழக்கூடிய காலத்தப்பையே உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்க அப்படின்னா, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு. அப்போது வரக்கூடிய விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது, உங்களோட ப்ரெசண்ட்டை நீங்கள் கரெக்டாக வாழ ஆரம்பிக்கிறோம். இப்போது நரகம் சொர்க்கம் அப்படின்னா என்ன, இந்த சொர்க்கம் அப்படின்ற இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குது. நரகம் அப்படின்னா ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நரகம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்களா நரகத்தில் இருக்கீங்களான்னு இப்போயே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போது உங்கள் கூட லைஃப்பில் ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அவங்க மேலே சண்டை, இந்த வெறுப்பு, சில விஷயங்கள்லாம் நீங்கள் கோவம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க மேலே காட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை வந்து வருத்தமாக இருக்கீங்களா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வருத்தத்தில் தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே நீங்கள் நரகமாக தான் வாழ்றீங்க. இப்போ இதுவே வந்து தயவு, கருணை, நீங்கள் அன்பா மற்றவங்கக்கிட்ட அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட மனம் என்பது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த உணர்வு நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நரகம் சொர்க்கம் அப்படின்றது இந்த உணர்வு நிலை தாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ, உங்களோட செயல் எப்படி இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உணர்வு நிலை இருக்கும். இப்போ மற்றவங்க மேலே நீங்கள் வெறுப்பு காட்டுறீங்க, கோபம் காட்டுறீங்க, மற்றவங்ககிட்ட சண்டை போடுறீங்க, அந்த வெறுப்பு உணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே உள்ள ஒரு விஷயம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இதுதான் நரகம். இப்போ இதுவே மற்றவங்களுக்கு வந்து தயவாக கருணையாக இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வளருதுல, அதுதான் வந்து சொர்க்கம். அப்போது வள்ளலார் என்ன சொல்கிறாரு, இத்தனை விஷயங்கள், இந்த ஐந்தொழில்களும் நான் எப்படி பெற்றேன் அப்படின்னா, தயவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஐந்தொழில்களும் உங்களை வாங்க சொல்லி சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் அந்த தயவாக இருக்கும்போது, கருணையாக இருக்கும்போது, மற்றவர்கள் மேலே அன்பாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த சந்தோஷம் என்பது பிறக்கும். அதனால தான் டெய்லி ஒருத்தருக்காக அன்னதானம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த அன்னதானம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே தயவு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அந்த தயவால் என்ன ஆகுது அப்படின்னா, கருணை மலருது. அந்த கருணையால் என்ன ஆகுதுன்னா, அருள் கிடைக்குது. அந்த அருளால் என்ன இருந்தால், இறைவனையே பார்க்கக்கூடிய பாக்கியம் என்பது கிடைக்குது. அப்போ அகத்தியர் என்ன சொல்கிறாரு, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா அப்படின்றார். ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வந்த கர்ம வினைகள் படி நீங்கள் இங்கே கஷ்டப்படணுன்றது இருந்தாலும், நீங்கள் இந்த மாதிரி தயவாக இருக்கும்போது, மற்றவர்கள் மீது அன்பாக இருக்கும்போது, ஜீவகாரண ஒழுக்கத்தோடு இருக்கும்போது, இந்த விஷயங்கள் எதுவும் உங்களை பாதிக்காதுன்றார். ஆல்ரெடி இதை பற்றி நான் நிறைய வீடியோ பேசியிருக்கேன், இருந்தாலும் இந்த இடத்துல இந்த விஷயத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் பதிவு பண்ணேன். ஸோ இந்த சொர்க்கம் நரகம் என்பது நீங்கள் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய இந்த ப்ரெசண்ட்டை மிக சிறப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை நினச்சி கவலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸாம் பேப்பரை பற்றின பயம் யாருக்கு வரும் அப்படின்னா, அதை சரியாக எழுதாதவனுக்கு தான் அந்த பயம் வரும். அந்த மாதிரி லைஃப்பை பற்றின பயம், சொர்க்கம் நரகத்தை பற்றின பயம் யாருக்கு வரும் அப்படின்னா, இங்கே நீங்கள் சரியாக முறையாக வாழலை அப்படின்னாலும் அந்த பயம் வரும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். உன் வாழ்க்கையில சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எனக்குடைய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. சோ பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க சொல்லி சொல்றாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாம் வச்சு எல்லாம் படுக்கிறேன், பட் என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 days சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.